இன்னிக்கூடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாக்இன் பண்ணி பிறகு அண்ட் உள்ள சர்வீஸ் எல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இதில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற டீட்டெயில் என்ன அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஓகேவா அண்ட் நீங்கள் உள்ளே என்ட்ரான பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பின் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவீங்க அதெல்லாம் பிடிச்ச பிறகு நீங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் சர்வீஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஃப்ரீயாகவே ஆக்டிவேஷனில் இருக்கும் அண்ட் டிச் ரீசார்ஜும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அண்ட் அதர்வைஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இல்லைனா ஏஇபிஎஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் அப்கிரேட் பண்ண சொல்லி வரும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் அடுத்த சர்வீஸ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் கண்டெக்ட் பண்ணுற இருக்கும் இதில் அப்கிரேட் பேக்கேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் செட்டப் பண்ணிருக்க பேக்கேஜ் காட்டும் இந்த பேக்கேஜ் தான் இப்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃப்ரீயாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜும் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீஸஸும் ஃப்ரீயாக இருக்குது ஸோ நீங்கள் அது தவிர உங்களுக்கு ரீசார்ஜ் தவிர உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் டீடெயில்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே வேணும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஆக்டிவேட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டில் வந்து பணம் இருந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும் அதாவது மினிமம் நூறுரூபா இருக்கணும் இந்த பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நூறுரூபா இருந்தால் தான் இது ஆக்டிவேட் ஆகும் ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் நார்மல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லாமல் எனக்கு மற்ற சர்வீஸஸும் வேணும் பில் பேமெண்ட் சர்வீஸஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பே பண்ணி தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பே பண்ண ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணணும் உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் இருந்தால் தான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறிப்பிட்டதாக விஷயம் ஓகேவா ஸோ நீங்கள் மணி ஆட் பண்ணுறதுக்கு மேலே ஆட் பண்ணி ஆப்ஷன் இருக்கு இதில் போய்ட்டு நீங்கள் மணி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு மணி ஆட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகலை எரர் காட்டுது அப்படின்னா நீங்கள் உடனே கஸ்டமர் கேரை கான்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதும் குறிப்பிட்டதாக விஷயம் ஓகேவா உங்களுக்கு இது போல் எரர் காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணும் உங்களுக்கு அதுக்கான சர்வீஸஸ் அவங்க ஆக்ட்டேட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்வீசஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதுதான் இதில் கூடிய பேக்கேஜ் சைஸ் இப்படி தான் நீங்கள் உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் அதர்வைஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் சர்வீஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் எந்த ஒரு ஆக்டிவேஷன் ஃபீயும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் தமிழ் மல்ட்டியில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் ஆக்டிவேஷன் சர்வீசஸோட டீட்டெயில்ஸ் ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் கஸ்டமர் கேர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா அண்ட் இது போல் உங்கள் பிசினஸ் நிறைய டெய்லி கொடுத்துட்டு இருப்போம் பிசினஸோட நான் கொடுக்குறது நிறைய